ஹலோ எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள். க்வெஸ்சன் பாருங்கள், த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் அ பைனாமியல் வேரியேட் எக்ஸ்ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 2 and 1.5. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளில் மீன் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் வேல்யூ 1.5 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட் சப்டிவிஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, தேர்ட் சப்டிவிஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த மூணு சப்டிவிஷன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு திஸ் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ தட் த formula for the binomial distribution. What is the formula for binomial distribution? F of x is equal to ncx p power x q power n minus x. So p of x is less than or equal to x, f of x oda formula idu. Inda formula kulla poradhukku munnadi p value and then q value nama kandupidikkanum, seriya? So first nama solution ezhudhikalam. So given enna enna kuduthirukanga, மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீனோட நொட்டேஷன் என்னது? என்பி இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேரியன்ஸ். வேரியன்ஸோட நொட்டேஷன் என்னது? வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி கியூ இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ இது ரெண்டு கிவன். இந்த ரெண்டு வேல்யூஸை யூஸ் பண்ணி நான் என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, என் வேல்யூ, பி வேல்யூ அண்ட் தென் கியூ வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ NPQ divided by NP. ஸோ வேரியன்ஸோட வேல்யூ என்னது? 1.5 divided by 2, சரியா? NPயோட வேல்யூ 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்க்கலாமா? 1.5 divided by 2 அப்படின்னா 10 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், பிகாஸ் பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 1 digit இருக்கு. ஸோ அப்போ 15/20 வரும். ஸோ அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? இது வந்து 3. 5 tables சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3 and 4. ஸோ அப்போ 3/4 இஸ் த வேல்யூ. ஸோ இதில் NP காமனாக இருக்கா? ஸோ அப்போ Qஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் P? P is equal to 1 minus Q. So, 1 minus 3/4 is equal to, LCM எடுத்தீங்க அப்படின்னா 4 minus 3/4 is nothing but 1/4. So, P value, Q value is 3/4, P value is 1/4. So, இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு என்ன தெரியும்? NP is equal to 2 அப்படின்றது நமக்கு தெரியும், சரியா? So, அப்போ N into, what is the P value? 1/4 is equal to 2. ஸோ இப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது 4 டினாமினேட்டரில் இருக்கா? ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 4 × 4 அப்படின்னா 2 4s are 8. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட என் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா டேர்மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைரெக்டாக நம்ம எங்கே போயிடலாம்? ஃபார்முலாவுக்கு போயிடலாம். தேர்ஃபோர் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் P of x is equal to x is equal to f of x is equal to formula என்னது? ncx. ஸோ அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 8. ஸோ அப்போ 8 cx p power x, p ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1/4 the whole power x. q ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3/4 the whole power 8 minus x. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 0, 1 நமக்கு க்வெஸ்சனில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில்? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த டேர்மில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 இஸ் நத்திங் பட் 8 c 0, 1/4 the whole power 0, 3/4 power 8 minus 0 அப்படின்னா 8 தான், ஓகேவா? ஸோ இப்போ 8 c 0 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 8 c 0 எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு NCRோட ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். ஸோ இப்போ 8 c 0, which is equal to 8 factorial divided by 0 factorial into 8 minus 0 factorial அப்படின்னாலும் 8 factorial தான். 0 factorialோட வேல்யூ என்னது? 1. ஸோ இப்போ 8 factorial கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 1/1 இதோட ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 1 கிடச்சிரும். ஸோ எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூவும் 1. ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு?
த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் எயிட். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் எயிட். அடுத்த க்வெஸ்சனில் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ இந்த டேர்மில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், ஒன் போடணும். செகண்ட் சப்டிவிஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, எயிட் சி ஒன் ஒன் பை ஃபோர் த ஹோல் பவர் ஒன் த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் எயிட் மைனஸ் ஒன் அப்படின்னா செவன் அப்படின்னு ஆயிரும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்சிஆர் ஃபார்முலா போட போகிறேன். ஸோ அப்போ எயிட் சி ஒன் விச் இஸ் நத்திங் பட் எயிட் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னா செவன் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ ஒன் ஃபேக்டோரியல்னா ஒன் தான். இந்த எயிட் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்டூ செவன் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ செவன் ஃபேக்டோரியலும் செவன் ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். எயிட் பை ஒன் அப்படின்னா எயிட் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், எயிட் இன்டூ இது வந்து ஒன் பை ஃபோர் இன்டூ இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் செவன். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா என்ன கிடைக்கும், ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட். ஸோ அப்போ டூ இன்டூ த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் செவன். ஸோ இப்போ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் P of x is equal to 1. So third subdivision நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of x is greater than or equal to 1. So அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, 1 minus P of x is less than 1. So P of x is less than 1 என்ன அர்த்தம், எக்ஸுக்கு தட் மீன்ஸ் ஒன்னுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ, தட் மீன்ஸ் ஒன் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஒன் மைனஸ் த்ரீ பை ஃபோர் த ஹோல் பவர் எயிட். ஸோ நமக்கு சம்மில் கொடுத்துருக்க மூணு சப் டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.